கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, பெயினாக இருக்குது, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ்டர் ரோஸோட எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வில்லன் பூட்டு திறக்கிறவங்க யாரையோ கூட்டிட்டு வந்து அந்த பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் கிட்ட இருந்து பாக்ஸ் ஆட்டை போட்டாங்களே, ஸோ அதை வச்சு திருடி பார்த்துட்டு இருக்காங்க. இதே நேரம் அந்த கீ ஓப்பன் பண்ணுற ஆள் வெளியில் வரப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ ஒரு ஆளை வச்சு பிடிச்சிடறான். அந்த சொட்டையை பிடிச்சிட்டு வந்துட்டு அவங்க என்னென்னலாம் கேட்டாங்க, அந்த பாக்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு, எந்த டிசைனில் ஃபார்மேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சல், ஹீரோ, கண்ணடி பையன் மூணு பேரும் அந்த பாக்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி அதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, நம்ம அங்கிள் வச்சிருக்க அதே பாக்ஸ் மாதிரி இன்னொரு ஃபேக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம அங்கிள்காக ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கிள் உள்ள ஒவ்வொரு ட்ரிங்க்ஸா எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைம் வெளியில நம்ம பூங்குழலி வந்துடுறா. இவ உள்ள வந்தா தேவையில்லாம ஏதாவது ஒளரி வைப்பா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவளை வரவிடாம வெளியில வேகமா வந்துட்டு திரும்ப அவகிட்ட ஐஸ் வைக்கிற மாதிரி நடந்துக்கிறான். அவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிக்கிறா, கத்தாத கத்தாத அப்படின்னு வாய மூடுறான். உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்ன பேசவே விட மாட்ட அப்படின்னு பூங்குழலி கேக்குறா. இல்ல எனக்கு மனசு படப்பட நடிக்குது அப்படின்னு சொல்றான். ஏன் படப்பட நடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கையை வச்சு பாக்குறா. ஆமா, இதுக்கு பேரு ஹார்மோன். ஒருத்தவங்க மேல காதல் வந்துச்சுன்னா ஹார்மோன் சுரக்கும், மனசு படப்பட நடிச்சுக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் அப்படியே காது வச்சு கேட்டு பாக்குறா. ஆமா, சவுண்டு கேக்குது, டப் 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 அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே நிமிந்து பாத்துட்டு, ஓ ஹார்ட் பீட் ஏன் இவ்வளவு வேகமா அடிக்குது, டப் 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 அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம பூங்குழலியே பாத்துட்டே இருக்கான். அப்படியே மெதுவா அவளை கிஸ் பண்ண வரான். இது ஆக்டிங் மாதிரி தெரியல, அவனையும் மீறி ஒரு ஃபீலிங் எட்டி பாக்குற மாதிரி தான் தெரியுது. அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரம் ஏஞ்சல் எங்கடா மேல போனவங்களை ஆளே காணும்னு சொல்லிட்டு அவ வந்து பாக்குறா. நம்ம பூங்குழலியும் தேவாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்து அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, ஹார்ட் உடஞ்சிடுது. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றத கரெக்டா அங்குளும் பாத்துடுறாங்க. அவர் என்ன கண்டுக்காத மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இங்க ஏஞ்சல் பாத்துட்டு இருக்கத பாத்துட்டு நம்ம தேவா அப்படியே தடுமாறான். இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மாத்திட்டு இருக்கான். இப்ப வேற வழி இல்லாம நம்ம பூங்குழலியை அனுப்பிட்டு எல்லாரும் சாப்பிடறதுக்காக வராங்க. எல்லாரும் ஒயின் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம தேவாவால ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு ஷையா ஃபீல் ஆகுது. ஏஞ்சல பூங்குழலிய ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கான். அவனால ஏஞ்சல ஃபேஸ் பண்ணவே முடியல. சரி ஓகே, நான் போறேன், ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதை பார்த்த ஏஞ்சல் வேகமா ரூமுக்கு வந்து, உனக்கு என்ன பிரச்சனை, மைண்ட கான்சென்ட்ரேட் பண்ணு, நமக்கு வேலை முக்கியம், இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். இவ உடனே பேச்சு மாத்திடுறான். இல்ல இல்ல, நான் அங்கிள் கிட்டதான் பேச போயிட்டு இருந்தேன், எப்ப பூங்குழலி வந்துட்டா அவ பாட்டுக்கு ஏதாவது ஒளரி வச்சுட்டான்னா என்ன பண்றது, அவ வேற பொய் சொல்ல மாட்டா, அதனாலதான் நான் அப்படி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, நான் ஒரு சூழ்நிலை கைதி ஆயிட்டேன் அப்படிங்கிறான். சூழ்நிலை கைதியா? சூழ்நிலை கைதுன்னு என்ன தெரியுமா, தப்பே பண்ணாம ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டா மட்டும்தான் சூழ்நிலை கைதி. தெரிஞ்சே தப்பு பண்றவங்க எல்லாம் சூழ்நிலை கைதிங்கிற வேர்டே யூஸ் பண்ணக்கூடாது. சரி ஓகே, கதைக்குள்ள வரலாம். சோ எப்படியோ அவகிட்ட இந்த மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லி அவதான் லவ் பண்றல, அதனால இவ என்ன சொன்னாலும் நம்பிடுறா. சரி ஓகே, பாத்துக்கோ, ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, இந்த பொண்ணை சீக்கிரம் அவ வீட்டுக்கு அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படி அதுக்கப்புறம் சொல்லிட்டு போனக்கு அப்புறம் அப்பாடா அப்படின்னு இவன் மூச்சு வாங்குறான். இவன் மேல தப்புலனா இவ ஏன் பயப்படணும், உண்மையை சொல்லலாம்ல, எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே, இதுக்கு டபுள் கேம் விளையாடணும், இங்கிட்டும் அங்கிட்டும். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு, கிஸ் பண்ணானோ லவ் டப்னு துடிச்சிச்சு, அப்ப அதுதான் லவ்வா, ஹார்மோன்னா என்ன, ஹார்மோன் அப்படின்னு ஒன்னா சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு வெக்கமாகுது, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு புரண்டுகிட்டு முகத்தெல்லாம் தட்டி கொடுத்துட்டு இருக்கா. இந்த சீன் பார்க்க ரொம்ப கியூட்டா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அவளுக்கு ஒரு தாட் வருது, ஃபர்ஸ்ட் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தப்ப இதே மாதிரிதான் அவன் மனசு படப்பட நடிச்சுக்கிச்சு, அப்பனா அப்பவே அவனுக்கு ஹார்மோன் வந்திருக்கா, அப்பனா அப்பவே என்ன லவ் பண்றான் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இன்னொரு டைம் செக் பண்ணி பாக்கலான்னு நம்ம ஹீரோ தேவா ரூமுக்கு ஓடுறா. அங்க போயிட்டு உனக்கு அகைன் ஹார்மோன் வருதான்னு பாப்போம், ஹார்ட் படப்பட நடிச்சுக்குதான் பாப்போம்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்றதுக்காக வரா. அவ உடனே அவ வாயில கையை வச்சுட்டு என்ன பண்ற, சும்மா இறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ் போடாம இருந்தனால பெட்ஷீட் ஃபுல்லா மேல போட்டுட்டு, ஏன் நான் ட்ரெஸ்ஸே போடலடி, இங்க எதுக்குடி வந்த, வெளியில போடி அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இல்ல உனக்கு ஹார்மோன் வந்துச்சுல, திரும்ப வருதான்னு பாப்போம், உனக்கு கரண்ட் ஷாக் அடிக்குதான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டு வெளியில அனுப்பி விட்டுறான். இங்க அடுத்த சீன்ல நம்ம அங்கிள் தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாக்ஸ் தொலைஞ்சதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. இங்க வெளியில காட்டுறாங்க, நம்ம ஹீரோ இவகிட்ட மெதுவா
வந்துட்டு அங்கிள் உங்ககிட்ட ஏதாவது கேட்டா இதுவும் உளறி விடுறத, நான் அவர் ரூம்குள்ள அடிக்கடி போறேன், அவர் பாக்ஸ திருட பாக்குறேன் எதுவுமே சொல்லிடக் கூடாது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றான். நீ உன் கூட சேர்ந்தா நீ என்னையும் சேர்த்து பொய்க்காரி ஆக்கிடுவ, நான் உன் கூட சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறா. உடனே இவனை கிண்டல் பண்ணிட்டு சரிங்க மேடம் போங்க மேடம், நீங்க உன்ன கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப அங்கிள் வராரு. என்ன சொல்லிட்டு இருந்த, அவையே உன்கிட்ட பேசாம போறா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க அங்கிள். உடனே இவன் அப்படியே பேச்சு மாத்திடுறான், இல்ல அங்கிள் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களோட பாக்ஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், எதுக்குமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்கிளும் சரி எப்படியாவது கண்டுபிடிச்சிடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அங்கிள் அந்த வில்லனோட இடம் இருக்குல்ல அவன் தானே அந்த பாக்ஸ் வச்சிருப்பான், சோ அந்த பாக்ஸ் இருக்க இடத்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு யாருக்கோ லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யாருக்கு கீழே வேலை பாக்குறாருன்னு ஒண்ணுமே புரியல. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டீம் ஆளுங்க மூணு பேருமே ஒரு ஃபேக் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பாக்ஸ் எப்படி ஓபன் பண்றதுன்னு தான் இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட இவங்க தெரிஞ்ச ஆள் இல்ல, சோ இவங்க இதுல இன்வால்வ் ஆனா இவங்க மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆளை சேர்க்கறாங்க இவனோட டீம்ல நம்ம தேவா. சோ இவன் தான் சேர்த்திருக்காங்க. இவனை வச்சுதான் இப்படியாவது அந்த பாக்ஸ் ஆட்டை போடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஷாம் கால் பண்றான், வா நம்ம ஷாப்பிங் போலாம், தேவா ஷாப்பிங் கூட்டு போ சொன்னா வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூங்குழலியும் அப்படியே அந்த உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு கிளம்புறா. இவ பாட்டுக்கு அங்கிளை விட்டுட்டு போகவும் அங்கிள் எங்க போற, என்ன தனியா விட்டுட்டு போற அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ஷாம் கூட நான் ஷாப்பிங் போறேன், தேவா தான் என்ன அவனை கூட்டிட்டு போக சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா. இவ தான் போயே பேச மாட்டாளே. இப்படி சொல்லிடவும் அங்கிளுக்கு சந்தேகம் ஆகுது. என்ன என்ன சொன்ன, தேவா தான் உன்னை ஷாப்பிங் கூட்டு போ சொல்லி ஷாம் கிட்ட சொன்னானா அப்படின்னு கேக்குறாரு. இவ ஆமான்னு சொல்லவும் ஏதோ பிளான் பண்றாங்க, இதை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியை கூட்டிட்டு நீ அவன் கூட போகாத, என் கூட ஷாப்பிங் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் தனியே அவளை கூட்டிட்டு போறாங்க. இவ இல்ல வேணா நான் ஷாம் கூடவே போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா தேவா உயிருக்கு ஆபத்து, அதனால நீ அங்க வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் உன்னை ஷாம் கிட்ட அனுப்பிச்சு விடுறான் அப்படின்னு இந்த தாத்தா ஊசு பேத்தி விடுறாரு. உடனே இவளும் அப்படியா, அப்ப நான் தேவாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓடுறா. இங்க தேவாவும் ஏஞ்சல் அந்த கண்ணாடி போட்ட பையன் மூணு பேருமே தரவார் பிளான் பண்ணிருப்பாங்க, கரெக்டா போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் தேவாவை காப்பாத்துன்னு சொல்லிட்டு பிளானையும் நல்லா சொதப்பி விட்டுருவா. இவங்க இடையில வந்தனால அந்த பாக்ஸ் வில்லங்க கிட்ட இருந்து இங்க பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதே நேரம் கரெக்டா பூங்குழலி இடையில வந்துருவா. பூங்குழலி செம்மையா ஃபைட் பண்ணி காப்பாத்திட்டு தான் இருப்பா. இப்ப கரெக்டா ஹீரோயினை யாரோ அடிக்க வரவும் இத தூரத்துல இருந்து பார்த்த ஏஞ்சல் அவளை காப்பாத்துறதுக்காக இவ குறுக்கையில விழுந்துடுறா. இப்ப அவன் மண்டையில சரியான அடிபட்டுறது, ரத்தம் பிளீட் ஆயிட்டே இருக்கு, மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இத பார்த்த நம்ம தேவா பதறி போயிடுறான், உன்னை யார் இங்க வர சொன்னா, உன்னாலதான் இங்க எல்லா பிரச்சனையும், தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காது, அங்கிட்டு போ அப்படின்னு நம்ம பூங்குழலிய செம்மையா திட்ட ஆரம்பிச்சிடறான். இப்ப அங்கிள் தான் சரி ஓகே நீ கவலைப்படாத, அவங்க முன்னாடி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. நம்ம கண்ணாடி பையனும் தேவாவும் ஏஞ்சல நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வேக வேகமா நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க எதுக்கு வந்த, அவ இருக்காளான் செத்துட்டாளான்னு பாக்க வந்தியா, உன்னாலதான் எனக்கும் அவளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, தயவு செஞ்சு நீ எங்களை விட்டு போ, உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்ப ஷாம் சொல்றான், என்னடா நன்றி கேட்டவனே, உனக்காக அவ இவ்ளோ பண்ணிருக்கா, உன் உயிர கூட அவதான்டா காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் கோவப்படுறான். நீ யாரா இடையில, எங்க ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் இருக்கும், நீ இடையில வராத, நீனு வெளியில போ அப்படின்னு நம்ம ஷாம் கிட்டேயும் சண்டைக்கு போறான். இவ சரியான டென்ஷன்ல இருக்கான், என் மூஞ்சிலே முழிக்காத வெளியில போ அப்படின்னு பூங்குழலி கிட்ட சொல்லவும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அப்படியே அப்செட் ஆயிடுறா, இடிஞ்சு போயிடுறா. இதோட மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 16 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 17 இருக்கு. நாளைக்கு நம்ம எபிசோட் 17 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் எபிசோட் டிஸ்கிரிப்ஷன்ல இல்லனா நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க, அதுல என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு அதுலயே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.